ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யெகோவா ஷாலோம் யூடியூப் சேனல். அட இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரண்டு வகையான கோதுமை ரொட்டி எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இனிப்புலையும் கோதுமை ரொட்டி, உரப்புலையும் கோதுமை ரொட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை ரொட்டி, உரப்பு கோதுமை ரொட்டி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இந்த கோதுமை ரொட்டி, உரப்பு கோதுமை ரொட்டி செய்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 150 கிராம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு நான் எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை, சின்ன மிளகாயை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு உரப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகா போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்திருக்கேன். இதை கட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த எடுத்து வச்சுருந்தோம்ல கோதுமை மாவு, உப்பு போட்டுக்கிறதுனால முத அப்படி சும்மா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது இதில் லேசாக தண்ணி ஊற்றி கட்டியான பதத்துக்கு வர்ற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க. இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே வடை மாதிரி தட்டி தட்டி, வடை மாதிரி கிடையாது, ஒரு ரொட்டி ரொட்டி சைஸுக்கு, குட்டி தோசை சைஸுக்கு தட்டி தட்டி அப்படியே தோசைக்கல்ல போட்டு எடுக்க வேண்டியதுதான். நல்லா பிசைஞ்சாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாம். தோசைக்கல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. உள்ளங்கையிலே லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாவை வந்து இப்படி எடுத்து லேசாக இப்படி தட்டி, அதிலேயே கூட இப்படி வச்சு தட்டிடலாம். இல்லைன்னா எங்கள் அம்மா வந்து இது செய்வாங்க, அதிலே தான் வச்சு தட்டுவாங்க. எண்ணெயை லேசாக கையில் விட்டுக்கோங்க. ஒட்டுச்சுன்னா தண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா நம்ம இதை தட்டி முடிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். வச்சுட்டு நல்லா தட்டி விட்டுட்டு இது வந்து சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே அது நல்லா வெந்துடும். வச்சுட்டு லேசாக ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கோங்க. இது எங்கள் அத்தை ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாங்க என் மகனுக்கு. எனக்கு இப்போவே வேணும்னு ஆரம்பிச்சு கேட்டான், அதனால் நான் செய்கிறேன். எங்கள் அத்தை இல்லாததுனால, இன்றைக்கி வெளியில் போயிட்டதுனால நான் செய்கிறேன். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்தில் அப்படி திருப்பி கொடுக்கலாம். இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது எங்கள் அம்மா எப்படி செய்வாங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு உரப்பே நாங்கள் விரும்ப மாட்டோம் எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில். அதனால் இப்போ செய்யும் போதே இனிப்பு போட்டு தான் எங்கள் அம்மா செய்வாங்க. நான் அவங்களுக்கு இனிப்பு போட்டு செய்கிறதும் எப்படின்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அடுத்த பக்கமும் நான் வெந்துருச்சு, மறுபடியும் ஒரு திருப்பி போட்டுக்குவோம். ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சே வேக, அப்போ தான் நல்லா வேகும்.
இன்றைக்கி தான் இது நான் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறேன், எங்கள் அத்தை தான் செஞ்சு கொடுப்பாங்க, நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எங்கள் அம்மா வீட்டிலலாம் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு நேரம் ஏதாவது ஒரு மார்னிங்கில் இது வீக்லி ஒன்ஸ் வந்து இது செஞ்சுருவாங்க எங்கள் அம்மா. ஆனால் எங்கள் அம்மா இனிப்பு போட்டு செய்வாங்க, ஒரு ஆள் நல்லா பெருசாக வர்ற மாதிரி செய்வாங்க. இது எனக்கு பெருசாக வரல, குட்டியாக வந்துருச்சு. எங்கள் அம்மா செய்கிறது வந்து நல்லா பெரிய ரவுண்டாக வரும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக மணக்குது, நல்லா மணக்குது. அந்த கருவேப்பிலை இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம், நான் கருவேப்பிலை போடலை, கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சுன்னா அப்படியே அந்த வெங்காயம்லாம் அந்த முருகலாக வெந்திருக்கிறது நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் வேக விட்டேன். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள், பார்க்கவே நல்லா முறுமுறுன்னு இருக்கா. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இனிப்பு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு கோதுமை ரொட்டி செய்கிறதுக்கு வந்து நம்ம அந்த மாவில் அந்த மாவு கரைச்சோம்ல, அதில் வந்து ஒரு பாதி மாவை நான் இப்படி தனியாக எடுத்துக்கிட்டேன். உரப்புக்கு வந்து அதை அப்படியே செஞ்சிட வேண்டியதான். இந்த பாருங்கள், உரப்பை வந்து அப்படியே செஞ்சு எடுத்தாச்சு. இதில் ஒரு பாதி மாவை நான் தனியாக எடுத்து வச்சேன். இது இந்த மாவு இந்த இதோட நாட்டு சக்கரை இருக்குல்ல, அதை போட்டுக்குங்க நீங்கள். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ அத்தனை அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து நல்லா இனிப்பு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் இல்லைனா மூணு ஸ்பூன் அதுக்கு சேர்க்க போகிறேன். ஏன்னா குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். அதனால் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதான். இதை வந்து நல்லா அப்படி பிசைஞ்சிக்கோங்க. இதை கரைச்சி போட்டுக்கலாம் தண்ணியில் கூட. தண்ணியில் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் வந்து கொஞ்சம் கரைச்சி அதை ஊற்றிக்கலாம். ஆனால் நான் ரொம்ப தண்ணியாயிரும்னு சொல்லிட்டு இப்படி இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து இதுதான் நான் சாப்பிட்ற டேஸ்ட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு ரொம்ப வேணும்னா நல்லா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெசை இந்த இதிலே கரைஞ்சிருச்சு, நாட்டு சக்கரை போட்டோன்னே நல்லா அதனால் தண்ணியிலலாம் கரைக்க தேவையில்லை, இப்படியே போட்டுக்கோங்க நீங்கள். எங்கள் அம்மா போடுறது வந்து தண்ணியில் மண்டவளத்தை நுணுக்கி தண்ணியில் போட்டு கரைச்சி அதை ஊற்றி பிசைஞ்சி செய்வாங்க. அவங்க வந்து உரப்பு செய்ய மாட்டாங்க, டைரெக்டாக இனிப்பு தான் செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பக்குவம். இது வந்து நான் ரெண்டு விதமாக செய்கிறதுனால நான் வந்து டைரெக்டாக போட்டுக்கிட்டேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை போட்டு எடுப்போம். இதுக்கும் தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டுட்டு அப்படியே அதிலேயே வச்சு தட்டி விட்டுருங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து கோதுமை வடைன்னு ஒன்று போட்டிருப்பேன், இது வந்து அதே மாதிரி தான். அது வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுப்பாங்க. இது வந்து நான் வந்து வேக வைக்கிறேன், தோசைக்கல்லில் வேக வைக்கிறேன். தோசை மாதிரி இது எவ்வளோ மெல்லிசாக வருமோ. இது நல்லா தட்டி விட்றதுக்கு உரப்பை விட அதில் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு, இதில் வந்து கொஞ்சம் இனிப்பு போட்டதுனால கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தட்டி விட்றதுக்கு நல்ல பக்குவத்தில் இருக்குது, நல்லா ஈஸியாக தட்டி விட்றதுக்கு வருது. நல்லா தட்டி விட்டுட்டு இதில் வந்து சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுலேயும் இப்போ எண்ணெய் விடுவோம், சுற்றி மேலேயும் விடுவோம் சுற்றியும் விடுவோம். ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வச்சுக்குவோம். இப்போ அஞ்சு நிமிஷத்தில் இதுவும் ரெடி ஆயிரும். இப்போ இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு, அடுத்த பக்கம் திருப்பி போடுவோம். இதில் வந்து சின்ன வெங்காயம் தான் ஃபுல்லாக, சின்ன வெங்காயம் கோதுமை ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தி, அதனால் வீக்லி ஒன்ஸ் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இந்த ஒரு ரொட்டி சாப்பிட்டாலே அதுகளுக்கு எல்லா சத்தும் கிடச்சிடும், நல்ல சத்து இது. அதனால் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருங்க பிள்ளைங்களுக்கு. ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ஒரே மாவில் ரெண்டு விதமான உணவுகள். அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் இதுக்கெலாம் நீங்கள் இப்போ கஷ்டப்படவே தேவையில்லை. கோதுமை மாவு எடுத்து கரைச்சிக்க வேண்டியது, வெங்காயத்தை மட்டும் தான் கட் பண்ணுறதுக்கு நேரம் ஆகும். மற்றபடி எல்லாத்துக்குமே டைம் வந்து ரொம்ப சூப்பராக ஷார்ட் பீரியடில் நல்ல டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்றலாம் நீங்கள்.
ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா அந்த வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த பக்கம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ரெடி ஃப்ரெண்ட்ஸ், இது இனிப்பு கோதுமை ரொட்டி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்தில், ஒரு காம நேரத்தில் உரப்பு கோதுமை ரொட்டியும் இனிப்பு கோதுமை ரொட்டியும் ரெடி. இது இனிப்பு, இது உரப்பு ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு மற்றும் உரப்பு கோதுமை ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிச்சு எடுத்து ஃப்ரெண்ட்ஸ், உரப்பு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரகம் ஊடால கடிப்பட்டுதா, அது செம்ம டேஸ்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த கோதுமை ரொட்டி செஞ்சு பார்க்குறீங்க. இப்போ வந்து இனிப்பை டேஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நான் இப்போ எங்கள் அம்மாவோட சமையலை சாப்பிட போகிறேன். இது எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது. நான் வந்து இதை எங்கள் அத்தை வீட்டிலேருந்து, எங்கள் அத்தை வந்து உரப்பு மட்டும் தான் செய்வாங்க, இனிப்பு செய்ய மாட்டாங்க. நான் அன்றைக்கி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க, இப்போ நான் சாப்பிட போகிறேன். அந்த வெங்காயமும் சீரகம் அந்த இனிப்பு சேர்ந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு செய்யாமல் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்.